Hello guys, welcome back to our channel rajasekarbalaedu. Corporate accounting 1 la irundhe MCQ question video series paathirukkom. Issue and redemption of debentures MCQ questions in the video la paakaporam. Adhum part 2 vandu 2 va. Okay va. Ena erkanave vandu part 1 appdi solli video 7 la kuduthirukkom. Issue and redemption of debentures topic chapter kaagave idhu vandu innum neraiya questions irukanaala part 2 va kuduthirukken indha video 8 la. Okay va. Adanalae vandu indha video nama paakakurudhu top 25 MCQ with answer in the chapter of issue and redemption of debentures as a video 8 part 2. Okay, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும், நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? சோ ஏற்கனவே பார்ட் 1 கொடுத்ததுல வந்து 25 क्वेश्चंस இருந்தது MCQ. இது வந்து 26வது क्वेश्चन வந்து நான் அப்படியே நம்பர் கொடுத்து ஸ்டார்ட் பண்றேன். சோ when debentures are issued at a discount and are redeemable at a premium. ஓகேவா? Which of the following accounts is debited at the time of issue? அதாவது debentures வந்து டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணி இஷ்யூ பண்றோம், பண்றப்பவே நம்ம என்ன சொல்றோம்னா அதை ரிடீம் பண்றப்ப திரும்ப வாங்குறப்ப எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து பிரீமியத்துல ரிடீம் பண்ணிக்கோங்கிற மாதிரி சொல்லக்கூடிய கண்டிஷன்ல இருந்தால் அப்போ வந்து டிபஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணோம்னா அப்ப எந்த அக்கௌண்ட வந்து டெபிட் பண்ணணும் அட் த டைம் ஆஃப் இஷ்யூல அப்படின்னு கேக்குறாங்க. சோ நிறைய சாய்ஸ் இருக்கு. இது சம்மந்தப்பட்டது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டா டெக்னிக்கலா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா இஷ்யூ பண்றப்ப நமக்கு டிஸ்கவுண்ட்ங்கிறது ஒண்ணு, அது இல்லாம அதுவும் நமக்கு லாஸ் தான். ரிடீம் பண்றப்போ பிரீமியத்துல வந்து பண்ண போறோம் அப்படின்னா அது நமக்கு லாஸ் தான். ஸோ அந்த ரெண்டு அமௌண்ட்டுமே சேர்ந்த என்ன ஆகும்னா லாஸ் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபஞ்சர்ஸ்ல தான் கொண்டு போய் நம்ம டெபிட் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து லாஸ். ஓகேவா? சி தான் ஆன்சர். 27th question, when debentures are issued at par and redeemable at a premium. ஓகேவா? அப்ப லாஸ் வந்து எந்த அக்கௌண்ட் கொண்டு போய் டெபிட் பண்ணுவோம்னு கேட்கறாங்க. போன கொஸ்டின் என்னன்னா இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் அண்ட் ரிடீமபிள் அட் பிரீமியம். இது இஷ்யூட் அட் பார் அண்ட் ரிடீமபிள் அட் பிரீமியம் அப்படிங்கிறப்பவும் நமக்கு என்னன்னா இஷ்யூ பண்றப்ப பார் வேல்யூனா ப்ராப்ளம் இல்லை, லாஸும் கிடையாது, ப்ராஃபிட்டும் இல்லை, ஃபேஸ் வேல்யூல இஷ்யூ பண்றான்னு அர்த்தம். ஆனா ரிடீம் பண்றப்ப பிரீமியத்துலன்னு சொல்றப்ப நமக்கு லாஸ் வருது. அந்த லாஸ் எந்த அக்கௌண்ட்ல கொண்டு போய் டெபிட் பண்ணுவோம்னா சேம் அக்கௌண்ட் தான், லாஸ் அண்ட் இஷ்யூ ஆஃப் டிபஞ்சர்ஸ். ஏன்னா அந்த கண்டிஷனை இஷ்யூ பண்றப்பே சொல்றதுனால அதை வந்து இஷ்யூ பண்றப்பவே அந்த லாஸ் அண்ட் இஷ்யூ ஆஃப் டிபஞ்சர்ஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுவோம். ஓகேவா? அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டு கொஸ்டினுமே பார்த்துக்கோங்க. 28th கொஸ்டின் வந்து பர்பச்சுவல் டிபஞ்சர்ஸ் ஆர் நோன் ஆஸ் பர்பச்சுவல் டிபஞ்சர்ஸ் இருக்கு. அதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, அது என்ன அப்படின்னா இர்ரிடீமபிள் டிபஞ்சர்ஸ். பர்பச்சுவல் டிபஞ்சர்ஸ்னா ரிடீம் பண்ண முடியாத டிபஞ்சர்ஸ்ங்கிற கேட்டகரியிலேயே இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டைப் ஆஃப் டிபஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அதுதான் வந்து பர்பச்சுவல் டிபஞ்சர்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? 29th கொஸ்டின் வந்து செக்யூர்டு டிபஞ்சர்ஸ் ஆர் நோன் ஆஸ் செக்யூர்டு டிபஞ்சர்ஸ் வந்து வேற என்ன சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா அது ஆப்போசிட், அன்செக்யூர்டுங்கிறது ஆப்போசிட், செக்யூரிட்டியோட செக்யூர் டிபஞ்சர்ஸ்ங்கிறப்ப மார்டிகேஜ் டிபஞ்சர்ஸ் அர்த்தம். ஓகே, அடமானம் இருக்கு இந்த செக்யூரிட்டினா ஏதாவது அடமானம் கொடுத்துருப்போம். அதே மாதிரி மார்டிகேஜ் பண்ணி இருக்கிற கூடிய டிபஞ்சர்ஸ் தான் செக்யூர்டு டிபஞ்சர்ஸ்ங்கிறது இன்னொரு நேம் சொல்றோம், பாத்துக்கோங்க. 30th கொஸ்டின் வந்து லாஸ் அண்ட் இஷ்யூ டிபஞ்சர். லாஸ் அண்ட் இஷ்யூ டிபஞ்சர்ஸ் முதல் ரெண்டு கொஸ்டின் 26, 27 பார்த்தோம், அந்த அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ அந்த லாஸ் அப்படிங்கிறது என்ன, கரண்ட் அசெட்டா, கரண்ட் லைபிலிட்டியா, இன்டேஞ்சிபிள் அசெட்டா, மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் அந்த லயபிலிட்டி சைடில் வரும், லாஸ் அப்படிங்கிறப்ப அசட் சைடில் வரும். ஸோ அசட் சைடுங்கிறப்ப கண்டிப்பாக கரண்ட் அசெட்டோ இன்டேஞ்சிபிள் அசெட்டோ இல்லை, அஃப்கோர்ஸ் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது லாஸ்ட் நோட்டில் காமிக்கணும். ஓகே, பேலன்ஸ் ஷீட் போடுறப்ப. அடுத்து 31st கொஸ்டின் வந்து டேஷ் இஸ் த ரேட் ஆஃப் கமிஷன் பேயபிள் அண்ட் இஷ்யூ டிபஞ்சர்ஸ். ஸோ இஷ்யூ டிபஞ்சர்ஸ்க்கு மேலே வந்து கொடுக்கக்கூடிய கமிஷன் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னா 2.5% இருக்கும். ஓகேவா? அடுத்தது 32 வந்து இப்போ கொஸ்டின் வந்து டிபஞ்சர்ஸ் கேனாட் ரிடீம்ட் அட் டிபஞ்சர்ஸ் வந்து பிரிமியத்தில் ரிடீம் பண்ணலாம் அப்படின்னாலும் சொன்னோம், பார்ல ரிடீம் பண்ணலாம், ஆனால் எப்போ ரிடீம் எதில் ரிடீம் பண்ண முடியாதுன்னா டிஸ்கவுண்ட்ல ரிடீம் பண்ண முடியாது. குறைவான வேல்யூக்கு வந்து டிபஞ்சர்ஸ் திரும்ப வாங்க முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அலவுட். ஓகேவா? அடுத்து 33 கொஸ்டின் நம்பர், when can any company issues debentures, when can any company issues debentures. எப்போ ஒரு கம்பெனி வந்து எந்த ஒரு கம்பெனியும் டிபஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ண முடியும் அப்படின்னா கொலாட்ரல் செக்யூரிட்டியாக பண்ணலாமா, ஒரு செக்யூரிட்டிக்காக பண்ணலாமா, அல்லது கன்சிடரேஷன் அதாவது கேஷுக்காக டிபஞ்சர் இஷ்யூ பண்ணாமல் ஒரு கன்சிடரேஷனுக்காக பண்ணுறதா, கேஷா, ஆல் ஆஃப் தி அபவ்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாமே எந்த எல்லா ஃபோர் ஆல் தீஸ் த்ரீ பர்பஸ்க்காகவும் டிபஞ்சர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணலாம், அதனால ஆல் ஆஃப் தி அபவ் எடுத்துக்கிறோம். 34th கொஸ்டின் வந்து அட் வாட் டைம் த அமௌண்ட் ஆஃப் டிபஞ்சர் இஸ் ரிட்டர்ன் டு த ஹோல்டர். அந்த டிபஞ்சர் கொண்டான அமௌண்ட்டை அந்த டிபஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து எப்போ ரிட்டர்ன் பண்ணுவோம்னா எப்போ ரிட்டர்ன் பண்ணுவோம், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அப்படிங்கிறப்ப அட் வாட் டைம்னா கரண்ட் இயர்லி இந்த வருஷத்துலேயே அப்படின்னா அப்படி கிடையாது, ப்ரீ டிட்டர்மைன்டு மெச்சூரிட்டி பீரியட், எப்போ அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடியுதோ அப்போ கம்பெனியாக வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? 35th கொஸ்டின் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன் அக்கார்டு வித் தி ரிடெம்ஷன் ஆஃப் டிபஞ்சர்ஸ் ஆர் டு ப்ரொடெக்ட்
யாரை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஆக்ட்ல வந்து டிபஞ்சர்ஸ் ரெடியூம் பண்றோம் அப்படின்னா டிபஞ்சர் ஹோல்டர்ஸை வந்து பண்றதுக்காக தான், ஷேர்ஹோல்டர்ஸுக்கும் டிபஞ்சர்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால டிபஞ்சர் ஹோல்டர்ஸை பாதுகாப்புக்காக தான் வந்து டிபஞ்சர் ரெடியூம் பண்ற அந்த கண்டிஷன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்து சொல்லியிருக்காங்க. 36th க்வெஸ்சன் வந்து டேஷ் அக்கௌண்ட் இஸ் டு பி கிரெடிட்டட் வைல் ரிடீமிங் டிபஞ்சர்ஸ் அட் எ ப்ரீமியம். அப்போ அதாவது டிபஞ்சர்ஸ் வந்து பிரீமியத்தில் ரிடீம் பண்ணுறப்போ எந்த அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ டிபஞ்சர் ரெடம்ஷன் ப்ரீமியம் அக்கௌண்ட், ஓகேவா, செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்னு சொல்லலாம், அல்லது டிபஞ்சர் ரெடம்ஷன் பண்ணுறதுனால வரக்கூடிய ப்ரீமியத்தை அக்கௌண்ட்லேயே வந்து நம்ம கிரெடிட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து ரிடீம் பண்ணுறது வந்து பிரீமியத்தில் அப்படிங்கிறப்போ அந்த அக்கௌண்ட்டை தான் நம்ம கிரெடிட் பண்ணுவோம், ஓகேவா. 37th க்வெஸ்சன் வந்து டிபஞ்சர் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஃபிக்ஸட் அட் முன்னாடியே டிடைன் பண்ணுற ரேட், ஓகேவா. டிபஞ்சர் இஷ்யூ பண்ணுறப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் டிபஞ்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ரீ டிட்டர்மைண்ட் ரேட் இஸ் த ஆன்சர் ஏ. அடுத்து 38th க்வெஸ்சன், டிபஞ்சர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டுங்கிறது என்ன நேச்சர் அப்படின்னு கே, நாமினல் அக்கௌண்ட்டா, ரியல் அக்கௌண்ட்டா, பர்சனல் அக்கௌண்ட்டானா, யார் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, பர்சன்ஸ் தான். ஸோ வந்து பர்சனல் அக்கௌண்ட் தான் ஆன்சர் சி. 39th க்வெஸ்சன், டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ டிபஞ்சர்ஸ் இஸ், அது என்ன, அதான் டிபஞ்சர் இஷ்யூ பண்ணுறப்ப இஷ்யூ பண்ணுறது டிஸ்கவுண்ட் பண்ணல, டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணால் அது கம்பெனிக்கு லாஸ், அப்போ ரெவன்யூ லாஸாக கேபிட்டல் லாஸான்னு பார்க்கணும். கண்டிப்பாக ரெவன்யூ லாஸ்னா ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய லாஸ் தான் ரெவன்யூ லாஸ், அது கிடையாது. ஸோ கேபிட்டல் லாஸ், டிபஞ்சருங்கிறது லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் இல்லையா, அதனால கேபிட்டல் லாஸ் எடுத்துக்கிறோம். பி இஸ் த கேபிட்டல் லாஸ் ஆன்சர். 40th க்வெஸ்சன், யூசேஜ் ஆஃப் டிபஞ்சர் ப்ரீமியம் இஸ், டிபஞ்சர் ப்ரீமியம் ப்ரீமியத்தை வந்து டிபஞ்சரில் ப்ரீமியத்தில் வந்து டிபஞ்சர் இஷ்யூ பண்ணுறோம்னா அந்த அமௌண்ட் கிரெடிட் பண்ணுறோம் இல்லையா, அந்த அமௌண்ட் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா கேபிட்டல் லாஸ் ரைட்டாக பண்ணுறதா அப்படின்னாலும் சொல்லியிருக்காங்க. ஆல் ஆஃப் தி ஆன்சர் அப்படி டிஸ்பிளே ஆயிடுச்சு, ஓகேவா. ஸோ அதனால் வந்து என்ன ஆன்சர்னா ஆல் ஆஃப் தி டிஸ்கவுண்ட் இஷ்யூ பண்ணுறதுனால ஷேர் இஷ்யூ பண்ணுறது டிஸ்கவுண்டில் அந்த லாஸை ரைட்டாக பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, கேபிட்டல் லாஸ் தான் ஆக்சுவலாக, அதையும் ரைட்டாக பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம், இது மாதிரி எந்த பர்பஸ்க்கான யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் ஆல் ஆஃப் தி அபவ் ஆன்சர். 41th க்வெஸ்சன், ரிடம்ஷன் டிபஞ்சர்ஸ் மீன்ஸ், இப்போ தான் இவ்வளோ கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு, ரெண்டு பார்ட்டாக பார்த்துட்டோம், டிபஞ்சர் ரிடம்ஷன் டிபஞ்சர்ஸ்னால் என்னங்கிற மாதிரி ஒரு மீனிங்கே வந்து ஒரு கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ ரீபேமெண்ட் ஆஃப் டியூ அமௌண்ட் ஆஃப் டிபஞ்சர்ஸ் டு த டிபஞ்சர் ஹோல்டர்ஸ், டிபஞ்சர் ஹோல்டர்ஸுக்கு வந்து டிபஞ்சருக்கு உண்டான அமௌண்ட் ரீபே பண்ணுறதா, ரீபேமெண்ட் ஆஃப் டியூ அமௌண்ட் ஆஃப் டிபஞ்சர்ஸ் டு ஷேர் ஹோல்டருக்கு ரிட்டர்ன் பண்ணுறதா, எம்ப்ளாயீஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணுறதா, இல்லை எல்லாமே வேணால் நோ, டிபஞ்சர் ஹோல்டர்ஸுக்கு டிபஞ்சர்ஸ்க்கு உண்டான அமௌண்ட்டை அந்த டிபஞ்சர்ஸ் டாக்குமெண்ட்ஸை வாங்கிட்டு அமௌண்ட்டை ரீபே பண்ணுறது தான் வந்து ரிடம்ஷன் ஆஃப் டிபஞ்சர்ஸ். ஸோ ஏ இஸ் த ஆன்சர், ஓகேவா, கிளியராக மீனிங் புரியுது இல்லையா. 42 க்வெஸ்சன் நம்பர், Why does a company purchase its own debentures from the open market? ஒரு கம்பெனி அவங்க இஷ்யூ பண்ண டிபெஞ்சர்ஸை அவங்களே வந்து ஓப்பன் மார்க்கெட்லேருந்து எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் கேன்சலேஷன் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட், அதை அந்த டிபெஞ்சர் கேன்சல் பண்ணுறதுக்கா, அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவா, அல்லது பணம் ரைஸ் பண்ணணும், பணம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காகவா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக மட்டுமா, எதுவுமே இல்லையா அப்படின்னா ஃபஸ்ட்டு தான், கேன்சல் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம், அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாகவும் இருக்கலாம். ஸோ ஓப்பன் மார்க்கெட்டில் ஓன் டிபெஞ்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து கேன்சல் பண்ணுற டைம் அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்ன்னு கூட இதுக்கு முன்னாடி கொடுத்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் கூட ஒரு கொஸ்டின் இருக்குது, பார்த்துக்கோங்க, ஓகேவா. 43 க்வெஸ்டின் நம்பர், த டிபெஞ்சர் ஆஃப் எ கம்பெனி ரெப்ரசன்ஸ், டிபெஞ்சர் ஆஃப் ஒரு கம்பெனியோட டிபெஞ்சர் எதை ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா கேபிட்டலாக கிடையாது, ஷேர் ஹோல்டர்ஸ் பண்ணுன்னா ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ டெப்ட், லாங் டேர்ம் டெப்ட் அல்லது லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஏ இஸ் த ஆன்சர், டெப்ட். 44th க்வெஸ்டின், வென் எ கம்பெனி நாட் யூஸ் இட்ஸ் ரிசர்வ் ஆர் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் ஃபார் த ரிடம்ஷன் ஆஃப் இட்ஸ் டிபஞ்சர்ஸ், டிபஞ்சர் ரிடீம் பண்ணுற பர்பஸ்க்காக ஒரு கம்பெனி அவங்களுடைய ரிசர்வியோ அல்லது அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட்டு தான் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வருஷமும் ப்ராஃபிட் டிவிடெண்டாக கொடுக்காம மீதி ஏதாவது ப்ராஃபிட் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுக்கிட்டே வருவாங்க, அந்த ப்ராஃபிட்டையோ அல்லது ரிசர்வ் ஃபண்டையோ யூஸ் பண்ணாமல் ரிடம்ஷன் பர்பஸ்க்காக, டிபஞ்சர் ரிடம்ஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணாமல் இருந்தால் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் வந்து ரிடம்ஷன் அவுட் ஆஃப் கேபிட்டல், ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கொஞ்சம் டெக்னிக்கல் க்வெஸ்சன் தான். 45th க்வெஸ்சன் வந்து, அட்வான்டேஜ் ஆஃப் ரிடம்ஷன் பை பர்ச்சேஸ் இன் ஓப்பன் மார்க்கெட், ரிடம்ஷன் பை பர்ச்சேஸ் அதாவது மார்க்கெட்லேருந்து ஓப்பன் மார்க்கெட்லேருந்து அவங்களே ஷேரை பர்ச்சேஸ் பண்ணுறது, ஓன் டிபெஞ்சர் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், ரிடம்ஷன் பண்ணுறது ஓப்பன் மார்க்கெட்டில் அவங்க டிபெஞ்சரை பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஓப்பன் மார்க்கெட்லேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னா டிக்ரீஸ் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேயபிள் டு அவுட்சைடர்ஸ் வென் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஓன் டிபெஞ்சர் இஸ் லோயர் தேன் தி ரிடீமபிள் வேல்யூ, அதாவது ரிடீம் பண்ணுற வேல்யூட ஓன் டிபெஞ்சர் மார்க்கெட் வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனாலே ரெண்டுமேவா அப்படின்னா டிபெஞ்சர் இன்ட்ரெஸ்ட் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறது குறையிறதுனால அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே உண்டு, ஏவும் பியும் சேர்ந்தது தான் ஆன்சர். 46th க்வெஸ்சன், டிபெஞ்சர்ஸ் விச் ஆர் நாட் ரீபேயபிள் டியூரிங் த லைஃப் டைம் ஆஃப் த கம்பெனி ஆர் கால்ட், அதாவது ஒரு கம்பெனியோட லைஃப் ஃபுல்லாகவே டிபெஞ்சர்ஸ் வந்து ரீபே பண்ணலை அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா ரெடீம் பண்ண முடியாதுன்னு அர்த்தம், அதனால இர்ரெடீமபிள் ஆர் பர்பெச்சுவல் டிபெஞ்சர்ஸ், ஏ இஸ் த ஆன்சர். 47th க்வெஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, த ஃபண்ட்ஸ் ரெயிஸ்டு த்ரூ டிபெஞ்சர்ஸ் பை அ கம்பெனி இஸ் ஃபார்
ஒரு கம்பெனி வந்து டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணி ஃபண்ட்ஸ் அதிகப்படுத்துறாங்க, நான் கம்பெனிக்கு தேவையான அமௌண்ட் ஃபண்ட் வந்து ரைஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்காகனா கண்டிப்பா வந்து ஷார்ட் டேர்மோ மீடியமோ கிடையாது, லாங் டேர்ம் ரெக்யர்மெண்ட்ஸ் தான். ஓகேவா? நீண்ட கால பணம் தேவை அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்றோம். அதனால தான் டிபெஞ்சர்ஸ் ஆர் கால்ட் அஸ் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் சொல்றோம், லாங் டேர்ம் டெப்ட்னு சொல்றோம். 48th க்வெஸ்சன், அக்கார்டிங் டு செக்ஷன் 2 சப்செக்ஷன் 30 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 டிபெஞ்சர் இன்க்ளூட்ஸ், டிபெஞ்சருங்கிறது எதெல்லாம் சேர்ந்தது, டிபெஞ்சர் இன்வென்ட்ரி, பாண்டு, எனி அதர் செக்யூரிட்டிஸ், ஆல் ஆஃப் தி அபோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கோர்ஸ் டி ஆல் ஆஃப் தி அபோ பாண்டு எல்லாமே அதுக்குள்ள சேர்ந்தது தான். 49th க்வெஸ்சன், இந்த ரிட்டர்ன் ஆன் டிபெஞ்சர்ஸ் இஸ் நோன் அஸ், டிபெஞ்சருக்கு வந்து ரிட்டர்ன் கொடுக்குறோம் இல்லையா, என்ன கொடுக்குறோம், ப்ராஃபிட் கொடுக்குறோமா, நோ, டிவிடன் கொடுக்குறோமா, ஷேர் ஹோல்டருக்கு தான் டிவிடன் கொடுப்போம், ஷேர் ஹோல்டருக்கு தான் ப்ராஃபிட் கொடுப்போம். ஸோ டிபெஞ்சருக்கு உண்டான டிபெஞ்சர் பர்ச்சேஸ் பண்ண டிபெஞ்சரோட கொடுக்கக்கூடிய ரிட்டர்ன் பெனிஃபிட் என்னன்னா இன்ட்ரெஸ்ட், பி இஸ் த ஆன்சர். 50th க்வெஸ்சன், வென் த நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் அப்ளைடு ஃபார் இஸ் மோர் தேன் தி நம்பர் ஆஃப் டிபெஞ்சர்ஸ் ஆஃபர்ட் டு த பப்ளிக், அதாவது ஒரு பப்ளிக் வந்து எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்களோ அதை விட வந்து அதிகமாகவே டிபெஞ்சர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி நமக்கு பப்ளிக்லேருந்து வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஒரு கம்பெனி 50,000 டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்றாங்கன்னா 60,000 டிபெஞ்சர்ஸ்க்கு, மோர் தேன் 50,000 டிபெஞ்சர்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் வந்துருச்சு பப்ளிக் இருந்து அப்படின்னா அதுக்கு பேர் ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? இப்போ 50 கொஸ்டின் தான், அதாவது 25 கொஸ்டின் தான், 25 வரைக்கும் 25 கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் கொடுத்துட்டோம். எக்ஸ்ட்ராவா ஒரு 3 கொஸ்டின்ஸ் வந்து இந்த வீடியோல போனஸா நான் கொடுக்குறேன், அதோட இந்த வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்றோம். ஸோ 51st கொஸ்டின், டிபெஞ்சர் இஸ் இஷ்யூட் அட் ஏ பிரைஸ் பிலோ இட்ஸ் நாமினல் வேல்யூ, நார்மல் வேல்யூ, நாமினல் வேல்யூனா ஃபேஸ் வேல்யூ, ஒரு டிபெஞ்சர் 10 ரூபானா 10 ரூபாய் விட கம்மியாக வந்து டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணுறோன்னா அதுக்கு பேர் வந்து டிஸ்கவுண்ட், இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட், சி இஸ் த ஆன்சர். ஓகேவா? அதிகம்னா பிரீமியம், சேம் வேல்யூனா பார். 52th க்வெஸ்சன் வந்து, அண்டர் தி கேட்டகரி ஆஃப் டென்யூர் டிபெஞ்சர்ஸ் ஆர் கிளாஸ்வி இன் டு 2 டைப்ஸ் தே ஆர், அதாவது டென்யூர் அப்படிங்கிறப்ப எவ்வளோ பீரியட் வைஸ் நம்ம இஷ்யூ பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அதை வந்து 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். இத்தனை வருஷத்துக்கு டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து 2 டைப்பை நம்ம பிரிக்கலாம், ஃபுல்லி கன்வெர்டபுள் அண்ட் பார்லி கன்வெர்டபுள்னு ஒன்று, ரிடீமபிள் இரிடீமபிள் ஒன்று, செக்யூர்ட் அன்செக்யூர்டுன்னு ஒன்று, ஜீரோ கூப்பன் ரேட்டு, ஸ்பெசிஃபைட் ரேட்டுன்னு சொல்லிட்டு. ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டின் தான், ஏன்னா ரொம்ப கான்செப்ட் நல்லா புரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஸோ ரிடீமபிள் இரிடீமபிள், ரிடீமபிள்னா இத்தனை வருஷத்தில் ரிடீம் பண்ணுறோங்கிற சொல்லுவாங்க, அல்லது லைஃப் ஃபுல் டைம் ஃபுல்லாகவே இரிடீம் ரிடீம் பண்ண மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. லைஃப் டைம்ங்கிறப்ப அதுவும் பீரியடு 10 இயர் தான். அதனால் பி இஸ் த ஆன்சர். ஓகேவா? 53 3 கொஸ்டின் போனஸ்ன்னு சொன்னால் இது வந்து 3rd கொஸ்டின், ஆக்சுவலாக 53rd கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் திஸ் வீடியோ. பிரீமியம் பேயபிள் அண்ட் ரிடெம்ஷன் டிபெஞ்சர்ஸ் இஸ், பிரீமியம் பேயபிள் அண்ட் ரிடெம்ஷன் டிபெஞ்சர்ஸ்ங்கிறது வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரிடீம் பண்ணுற டைமில் நாம் திருப்பி கொடுக்க வேண்டிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் வந்து பிரீமியம், அது வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டுங்கன்னா இட் இஸ் அ லயபிலிட்டி, நாட் எ இன்கமோ அசட்டோ எக்ஸ்பென்ஸோ கிடையாது, இட் இஸ் அ லயபிலிட்டி. ஓகேவா? ஸோ 50+3 53 கொஸ்டின்ஸ் இந்த மொதல் இந்த ரெண்டு வீடியோவில், வீடியோ 7 and 8 ரெண்டு பார்ட்டாக வந்து இஷ்யூ அண்ட் ரெடம்ஷன் டிபெஞ்சர்ஸில் மட்டும் கொடுத்துருக்கேன். சிங்கிங் ஃபண்ட் மெத்தட் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதுக்குண்டான சம்ஸும் வந்து வீடியோ